ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இசை சங்கம் சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான பதிவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இதுதான் தப்லாவுடைய டெகா. இந்த டெகா வந்து இறங்கிடுச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஸோ இது பேஸ் வந்து இல்லை. ஸோ இது ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இறங்கிட்ட பிற்பாடு இது என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, எல்லோரும் இது உள்ள புல்லு கட்டை வைப்பாங்க, இந்த கட்டை மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதெல்லாமும் வச்சும் எனக்கு இறங்கிடுச்சு சார், நான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி டியூன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து வார் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அப்போ தான் இதை வந்து டைட் பண்ண முடியும். ஸோ டெகா வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இந்த பெருமனையில் வச்சுங்க. வச்சிங்கன்னா வலது இடது அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த வலது பக்கம் இருக்கிற நாட்டை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, இடது பக்கம் இருக்கிற நாட்டை தான் ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணணுன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு கொக்கி வேணும். இது வந்து அரிசி மூட்டை தூக்குற கொக்கி. இந்த கொக்கி வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கொக்கி வச்சு தான் இப்போ நம்ம வார் பிடிக்க போகிறோம். எப்படி வார் பிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன், அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒருவேளை நீங்கள் புல்லு கட்டை வச்சுருந்து இவ்வளோ தூரம் இறக்கியிருப்பீங்க, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி எடுத்துருங்க. சுற்றி எடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முதல்ல இந்த நாட்டை ரிலீஸ் பண்ணணும். இந்த நாட்டை ரிலீஸ் பண்ணணும். முதல்ல இந்த நாட்டை லூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டீங்கனாக்கா அடுத்தது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது வலது இடது அதில் இடது பக்கம் இருக்கிற நாட்டை லூஸ் பண்ணியாச்சு, வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ணி இங்கே விட்டாச்சு, லூஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வார் பிடிக்கிறது எங்கேருந்து பிடிக்க போகிறோம் அப்படின்னா டைட் பண்ண போகிறோம். வார் பிடிக்கிறதுனா டைட் பண்ணுறது, அதுதான் வாரை இழுத்து பிடிக்க போகிறோம். எப்படின்னா இப்போது வலது பக்கம் இருக்கிற நாட்டு பகுதி இருக்குல்லையா, இந்த முதல் வாரை விட்டுட்டு இரண்டாவது வாரிலேருந்து அப்படியே ஒரு ஒரு வாரம் இழுத்துட்டு போக போகிறோம். அதை இழுக்கிறதுக்கு இப்படி பிடிச்சி புல் பண்ண போகிறோம், இப்படி இழுக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இழுக்கணும்னா அப்படியே நம்ம இழுத்தா வராது. ஸோ இதுக்கு நம்மளோட ரெண்டு காலை உபயோகப்படுத்த போகிறோம். ஸோ இது வந்து கலைவாணியோட இது சரஸ்வதி தேவியோட அம்சம். ஆனால் இப்போ வேலை செய்யும்போது நம்ம இது மேலே கால் வச்சு தான் வேலை செஞ்சாகணும். அதனால் என்ன பண்ணுங்கள், முதல்ல தொட்டு வணங்கிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இப்போ இரண்டு காலால் இதை இப்படி பிடிச்சிக்கணும். நம்ம வேலை செய்யும்போது இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது இது. ஏன்னா ஒரு சிங்கிள் ஹேண்ட்லிங்கில் பண்ணும்போது நம்ம இப்படி தான் பண்ணுறோம். ஸோ இடது பக்கம் இருக்கிற முதல் வாரம் விட்டுடுறோம், இரண்டாவது வாரிலேருந்து புல் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கணும், பார்த்து செய்யுங்க. கை கூட கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள் இப்படி புல் பண்ணணும். அடுத்தது அடுத்தது இப்படியே வந்து இப்படியே ஒரு ஒரு வாரம் பிடிக்கணும். இப்படி இந்த மாதிரி தான் டைட் பண்ணணும். ரொம்ப பழைய வாரம் இருந்ததுன்னா இவ்வளோ வேகம் இழுக்கக்கூடாது, வார் கட் ஆகிடும். ஸோ பொறுமையாக இழுக்கணும். இது புது வார், அதனால் நான் தைரியமாக இழுக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு பழைய வார் அப்படின்னா பொறுமையாக இழுக்கணும். இப்போ பாருங்கள் லூஸாக இருந்தது, இப்போ எவ்வளோ நல்லா ஏறிடுச்சு பாருங்கள். லூஸாக இருந்தது பக்காவாக டைட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம சுற்றி வார் பிடிச்சிக்கிட்டே வரோம். இப்போ நம்ம வந்து கரெக்டான பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது வலது இடது அந்த இடது பக்கத்துக்கான இது, இந்த மாதிரி வெளியில் ரிமூவ் பண்ணி வரக்கூடாது. இது பார்த்துங்க நம்ம இழுக்கும்போது வந்துருச்சு. அதுக்கப்புறம் போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு தான் இப்போ இதை இதே மாதிரி நாட் போடணும். எப்படி நாட் போடணும், இதை உள் பக்கமாக கொடுத்து வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இது இப்படி கொடுத்துட்டு இப்படி இழுத்து டைட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல சொறி விட்டுருங்க. இதெல்லாம் அவ்வளோதான், ஜஸ்ட் இதை வந்து அப்படி தட்டி விட்டாச்சுன்னா. ஸோ இப்போ பாருங்கள் பேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நல்லா இப்போ எந்த அளவுக்கு பேஸ். ஸோ இப்போ இது டைட்டாக இப்போ டைட்டாக இருக்கே அப்படின்னா டைட்டாக இருக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து இது நல்லா வாசிக்க வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இப்போ ஆரம்பத்தில் நம்ம பிடிச்சதுனால இப்போ அப்படி இருக்குது.
நம்ம வாசிக்க வாசிக்க தோல் லூஸ் ஆகும், மறுபடியும் மறுபடியும் இறங்கும், அப்போ செட் ஆகிடும். ஸோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் லைட்டாக டைட் இருக்கும்போதே அப்படியே வாசிக்கலாம். ஸோ இப்போ பேஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல பேஸ். எவ்வளோ பேஸ் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா அழகாக இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெகாவை வந்து டியூன் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், டெகாவை வந்து இந்த பொசிஷனில் திருப்புகிறோம். வலது பக்கம் முடி, இடது பக்கம் முடின்னு இருக்குது. அதில் வந்து இடது பக்கத்தை தான் நம்ம லூஸ் பண்ணணும். இடது பக்கத்தை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வலது பக்கத்துலேருந்து நம்ம வார் பிடிக்கணும். முதல் வாரை விட்டுட்டு இரண்டாவது வாரிலேருந்து அப்படியே செயின் மாதிரி பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல மறுபடியும் முடிச்சிடணும். இது முடிவு, இதான் முடிக்கிறாரு. சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து டெகாவை வந்து நீங்கள் முதல்ல டியூன் பண்ணணும். அடுத்த வீடியோவில் கர்ணை எப்படி டியூன் பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ இது ஒரு ஸ்டைலில் வார் பிடிக்கணும், அது தனிப்பட்ட முறையில் வார் பிடிக்கணும். ஸோ டெகா வார் பிடிக்குது எப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லியாச்சு. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி சுந்தர். நன்றி, வணக்கம்.